வணக்கம் நண்பர்களே பிஸ்னஸ் நூருக்ஸ் பிஸ்னஸில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது சீடு கேபிட்டல்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பு அடிப்படையாக தேவைப்படும் தொகை அதுதான் விதை நெல் மாதிரி விதை தொகைன்னு வைத்துக்கலாம் ஆனால் சீடு கேபிட்டல் உண்மையாகவே ஒரு பெரிய வியாபாரமாக மேலை நாடுகளில் உண்டு படத்தில் பாருங்கள் சார் ஒரு பெடஸ்டல் ஒரு பீடத்துக்கு மேலே தக்காளியினுடைய செலை மாதிரி இருக்குது பொம்மை மாதிரி இருக்குது இதில் என்ன இருக்குன்னா இதுக்கு ஹேர் லூம் டொமேட்டோன்னு பேர் அதை உயர்வாக சொல்வதற்காக ஒரு சிற்பி ஒரு ஆர்டிஸ்ட் இதை உருவாக்கி இருக்கிறார் தக்காளிக்கு முக்கியத்துவம் என்ன ஸ்பெஷாலிட்டி இதில் நல்ல தரமான ஒரு தக்காளி பல வருடங்களுக்கு முன்பு ஐம்பது வருடம் நூறு வருடம் முன்பு தயாராகிறது அதை எல்லோரும் பெரிய மனிதர்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க சில தோட்டங்களிலிருந்து அந்த வீடுகளில் என்ன செஞ்சிருக்காங்க பரம்பரை பரம்பரையாக இதனுடைய விதையை பாதுகாத்து மீண்டும் பயிரிட்டு இருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் தக்காளியை வாங்கினா அந்த தோட்டத்திலேருந்து அந்த தக்காளியினுடைய மூதாதையரும் அந்த தோட்டத்தில் தான் விளைஞ்சிருக்கார் லீகல் ஹேர்ன்னு சொல்றோம் இல்லையா சட்டப்படி இருக்கிற வாரிசுன்னு சொல்றோம் இல்லையா ஹேர் அப்படின்னா வாரிசு ஹேர் ஹேர் லூம் அப்படின்னா வாரிசு வாரிசாக பரம்பரை பரம்பரையாக வந்த விதையிலிருந்து உருவான தக்காளி இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது ஒரு ஆர்கானிக் டொமேட்டோ மாதிரி இதற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது இப்பொழுதாவது நாம் தொடங்கலாம் நம்முடைய வீட்டில் குடும்பங்களில் நிலத்தை பயிரிட்டு அப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்க கோட்டைன்னு சொல்லுவாங்க விதை நெல்லை பாதுகாத்து வச்சிருப்பாங்க சேர்ந்த ஒரு கஷ்டம் வந்தால் விதை நெல்ல கூட விற்க மாட்டாங்க அதை விற்கிற மாதிரி நிலம வந்ததுன்னா ரொம்ப சிரமத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் ஹேர்லூம் என்பது இப்பொழுது தொடங்கினாலும் பின்னாளில் ஒரு மாபெரும் வியாபாரமாக இருக்கும் இதற்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் ஹேர்லூம் டொமேட்டோ நன்றி வணக்கம்